ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். 9 கோடி ரிங்கிட்டை சட்டவிரோதமாக பெற்ற அடி அவாங் மீது போலீசில் புகார். நஜிப் ரசாக்கிடமிருந்து சட்டவிரோதமாக 9 கோடி ரிங்கிட்டை பெற்ற பாஸ் கட்சி தலைவர் அப்துல் அடி அவாங் மீது ஜாசேக்காவின் தலைவர்கள் போலீஸ் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரை ஸ்ரீ டெலிமா சட்டமன்ற உறுப்பினர் ஜைலினா ரஷீத், புக்கிட் குலுகோர் எம்பி ராம் கர்பால் சிங், ஜெலுத்தோங் எம்பி ஆர் எஸ் என் ராயர் ஆகியோர் செய்துள்ளனர். அந்த பணம் 14வது பொது தேர்தலுக்கு முன்னர் அடி அவாங்கிடம் தரப்பட்டதாக சரவா ரிப்போர்ட் ஆசிரியர் கிளேர் ரியூகாசல் பிரவுன் வெளிப்படுத்திய பின்னர் அடி அவாங் அவர் மீது வழக்கை தாக்கல் செய்தார். எனினும் அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே சமரசம் காணப்பட்டு 2019 அடி அவருக்கு 1.4 மில்லியன் ரிங்கிட்டை இழப்பீடாக தந்ததாக செய்தி வெளியானது. இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமாக தடவியல் பரிசோதனை வேண்டும், அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்து. இந்தியர்களுக்கு உதவ 3 நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தப்பட்டோருக்கு சென்றடையவில்லை, அதில் பல மோசடிகள் நிகழ்ந்துள்ளதால் அவற்றை ஆராய தடவியல் பரிசோதனை செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். 80களில் மைக்கா ஹோல்டிங்ஸ் நிறுவனம் நிதி முறைகேட்டால் நலிந்தது. 2019 தொடங்கப்பட்ட மித்ரா நிதி முறைகேட்டினால் இந்தியர்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை. அதேபோன்று எம்ஐடிஎஃப் கல்வி கழகம் நிதி முறைகேட்டால் இருக்குமிடம் தெரியாமல் போனது. அரசு பல கோடி ரிங்கிட்டை அவற்றிற்கு ஒதுக்கியிருந்தும் இந்திய சமூகத்தில் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், சமூக பொருளாதார பிரச்சனைகள் தலைவிரித்தாடுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய சமூகம் எதிர்பார்த்த பலனை அடையவில்லை. எனவே இந்த நிறுவனங்களின் மீது தடவியல் பரிசோதனையை மேற்கொண்டு பணத்தை கொள்ளையிட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டுமென அன்வார் வலியுறுத்தினார். பண வீக்கத்தை தடுக்கும் செயற்குழுவின் மீது குவான்எங்கின் மதிப்பீடு தேவையில்லை. பணவீக்கத்தை தடுக்க முடியாத செயற்குழுவை கலைக்க வேண்டுமென லிம் குவான்எங் கூறியிருப்பது அதிகபட்சமானது என்றும், அவ்வாறு கூறுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை என்றும் தான்சுரி அன்வார் முசா தெரிவித்தார். முன்னாள் நிதி அமைச்சரான லிம் குவான்எங் பெங் நிகராவின் செயல்பாடுகளை பற்றி நன்கு தெரிந்துள்ளார். மேலும் மத்திய வங்கி எங்களை கேட்டுத்தான் வட்டி விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். பணவீக்கத்தை கண்காணித்து விலைவாசியை ஆராய்ந்து தேவைப்படும் ஆய்வுகளை மேற்கொண்டு தொழில் முனைவோருடன் விவாதித்து பணவீக்கத்தை தடுக்கும் நடவடிக்கையை தமது பணிக்குழு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆக பணிக்குழு செயலற்றதாக ஆதாரம் இல்லாமல் குவான்எங் கூறுவது தவறு என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகள் கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பினை புரிந்து கொள்ள வேண்டும். தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மான். நாட்டின் நீதித்துறையை விமர்சித்து அவதூறு பரப்பும் அரசியல்வாதிகள் முதலில் சட்டத்தை முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பின்னர் தங்களது கண்டனங்களை வெளியிட வேண்டுமென தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மான் அறிவுறுத்தியுள்ளார். நஜிப் ரசாக்கின் தண்டனையை உறுதிப்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்பிய பின்னர் நீதித்துறையின் மீது கணக்கில் இறங்கா கண்டனங்களும் அவதூறுகளும் பரப்பப்பட்டு வருகிறது. அம்மாதிரியாக நடந்து கொள்வோர் தீர்ப்பின் அறிக்கையும் அதற்கான காரணத்தையும் உணர்ந்த பின்னர் புகாரை தெரிவிக்க வேண்டும். ஆதார அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பினை உணர்ச்சி மேலிட்டால் கொச்சைப்படுத்த கூடாதென்றும் துங்கு மைமுன் கேட்டுக்கொண்டார். அரசமைப்பு விதியை சனுசி புரிந்து பேச வேண்டும். பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி சாடல். நாட்டின் அரசமைப்பு விதிகளை புரிந்து கொண்டு கெடா மந்திரி பசார் சனுசி மாட்னோர் பேச வேண்டும் என்று பினாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி அறிவுறுத்தியுள்ளார். வட மாநிலங்களின் வட்டார நீர் பராமரிப்பு ஆணையத்தை அமைப்பதால் கெடா மாநில இறையாண்மை பாதிக்கப்படும் என்று கூறி அவர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ராமசாமி குறிப்பிட்டார். இறையாண்மை என்பது ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கே உரியதாகும். அது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இல்லை என்பதை அவர் உணர வேண்டும். மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பிரச்சனைகளுக்கு கூட்டரசு அரசுதான் தீர்வு காண வேண்டும் என்றும், அதற்கான நீர்வள அமைச்சும் அதற்கென அமைச்சரும் இருப்பதாக டாக்டர் ராமசாமி குறிப்பிட்டார். சார்ல்ஸ் 3 இங்கிலாந்தின் புதிய மன்னராக முடிசூட்டப்பட்டார்.
இங்கிலாந்தின் அரசியார் எலிசபெத் II காலமானதை அடுத்து அவரின் மூத்த புதல்வர் சார்ல்ஸ் புதிய மன்னராக முடிசூட்டப்பட்டார். அரியணை விவகாரங்களுக்கான மன்றம் அவரை மன்னராக அங்கீகரித்தது. அதனைத் தொடர்ந்து மக்களுக்கு ஆற்றிய உரையில் சார்ல்ஸ் இந்த பொறுப்புமிக்க பதவியை நிர்வகிக்க எல்லாவல்ல இறைவன் வழிகாட்ட வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இதனிடையே ஆயிரக்கணக்கான மக்கள் மறைந்த அரசியாருக்கு அஞ்சலி செலுத்த செயின்ட் ஜேம்ஸ் மாளிகையில் குவிந்தனர். அரசியாரின் இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும் என்று அறிவிக்கப்படவில்லை. எனினும் அது ஒரு வாரத்திற்கு பின்னர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதி சடங்கில் உலகத் தலைவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எலிசபெத் அரசியாருக்கு அடுத்து நீண்ட காலம் ஆட்சியில் இருப்பது புருணை சுல்தான் ஆகும். இங்கிலாந்தின் அரசியார் எலிசபெத் II மறைவிற்கு பின்னர் நீண்ட காலம் ஆட்சி செய்பவர்களில் புருணை சுல்தான் அசானால் போல்கியா முதலிடம் வகிக்கிறார். அவர் 1967 ஆண்டு சுல்தானாக முடிசூட்டப்பட்டு 55 காலம் ஆட்சி செய்து வந்துள்ளார். எலிசபெத் II அரசியார் கடந்த 70 இங்கிலாந்தை ஆண்டு கடந்த வியாழனன்று காலமானார். அவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் மூத்த புதல்வர் சார்ல்ஸ் III இங்கிலாந்தின் மன்னராக முடிசூட்டப்பட்டார். மூடா கட்சி திறனை வெளிப்படுத்தாவிட்டாலும் பாகிஸ்தானில் சேர்ப்பதில் பாதகம் இல்லை. மூடா கட்சி இளைஞர்களை ஈர்ப்பதில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதனை பாகிஸ்தானில் சேர்த்து கொண்டு பொது தேர்தலை எதிர்கொள்வதில் பாதகமில்லை என்று பனாங்கு துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். ஜொகூர் தேர்தலில் 18-21 இளைஞர்களை அது கவர முடியாவிட்டாலும் புத்ரி வங்சா தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. அது ஜாசிகா அமனாவுடன் இணக்கப்போக்குடனும் பிகேஆருடன் எதிரும் புதிருமாக நடந்து கொண்டது. அதன் தலைவர் சைட் சாடிக்கின் குளறுபடியான போக்கு பிகேஆர் தலைவர்களுக்கு எரிச்சலை தந்தாலும் அன்வார் இப்ராஹிம் அக்கட்சியை அரவணைத்துச் செல்ல வேண்டுமென டாக்டர் ராமசாமி கேட்டுக்கொண்டார். ரம்பாவ் தொகுதியை கைரிடமிருந்து தட்டி பறிக்க திட்டமில்லை. முகமது ஆசான் விளக்கம். தாம் அம்னோவின் துணைத் தலைவராக இருக்கையில் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் போட்டியிட முடியும். ஆனால் ரம்பாவ் தொகுதியில் போட்டியிட வேண்டுமென்று அடம் பிடிக்கவில்லை என்று முகமது ஆசான் தெரிவித்தார். தம் யாரையும் அச்சுறுத்தி ஒரு தொகுதியில் இருந்து விலக வற்புறுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ரம்பாவ் தொகுதியின் எம்பியாக இருக்கும் கைரி ஜமாலுடின் அத்தொகுதியிலிருந்து வேறு தொகுதிக்கு மாறிச் செல்ல நெருக்குதல் தரப்பட்டுள்ளதால் 15வது பொது தேர்தலில் தாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.